தாய் வீடு. மே 2021. தொன்மையை தேடி 6 அத்தியாயம். வேளிர். கபிலரும் விச்சிக்கோவும். செல்வநாயகி ஸ்ரீதாஸ். முடிவாக கபிலர் அறம் காத்த குடியில் பிறந்த பாரி மகளிர் கோழியான உன் வீட்டில் வாழ்க்கைப்பட ஒருப்படார் என்று கூறி இளங்கோவலிடம் விடை பெற்று மிகுந்த கோபத்துடன் வெளியேறுகிறார். உன்னை நம்பியா என் நண்பனுக்கு மக்களை பொறுப்பேற்கிறேன் என்று வாக்கு கொடுத்தேன் என்னும் செருக்குடன் அவரது நடை காணப்பட்டது. விடுவிடு என்று நடக்கிறார். அந்த காலத்தில் மோட்டார் வாகனமா அவர்கள் பயணத்துக்கு காத்து நின்றிருக்கும். சங்க பாடல்கள் வாயிலாக அக்கால போக்குவரத்து சாதனங்களாக நாம் அறிபவை யானை, குதிரை, தேர், பல்லக்கு ஆகியவைதான். இவை நான்கும் அரச குடும்பத்தினருக்கும் மேட்டுக்குடி மக்களுக்கும் உரியவையாக கூறப்பட்டவை. இவை தவிர மாட்டு வண்டி ஒன்றே பொதுமக்கள் போக்குவரத்து சாதனமாக இருந்திருக்கிறது. சாரி சாரியாக மாட்டு வண்டில்களில் உப்பு ஏற்றி செல்வதை சங்க இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன. உப்பு வண்டிகள் செல்லும் ஒழுங்கு பற்றி நோன் பகட்டு உமனர் ஒளிகை என்று இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் சிறுபான்மையாற்று படையில் பதிவு செய்திருக்கிறார். ஔவையாரும் அவரொத்த ஏனைய புலவர்களும் பாணரும் பொதுமக்களும் பொடிநடையாகத்தான் பயணித்திருப்பார்கள். காட்டு வழியாக பெரும் சுற்றத்துடன் பயணிக்கும் பாணர்களது பாதங்களை வெப்பத்தால் சூடேறிய மணலும் பரர் கற்களும் கிழித்து துன்புறுத்துவதாக வெயில் உறுப்புற்ற வம்பரல் கிழிப்ப என்னும் சிறுபான்மையாற்றுப்படை அடி கூறுகிறது. கபிலரின் வயது கணக்கு சரியாக கூற முடியாத விட்டாலும் அவர் பாரி மகளிரை அழைத்து கொண்டு மன்னர்களிடம் சென்று கொண்டிருந்த காலத்தில் அவர் நடுத்தர வயதை தாண்டியவராக இருக்க வேண்டும் என்று அனுமானிக்கலாம். பாரி மகளிருக்கோ 12 முதல் 15 வயதுக்குள் தான் மதிக்க முடியும். அதாவது அவர்கள் திருமண வயதை அடைந்திருந்தார்கள். திருமணம் ஆகும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய 10 பொருத்தங்கள் பற்றி தொல்காப்பியர் சிறப்பாகவும் தெளிவாகவும் கூறியிருக்கிறார். பிறப்பே, குடிமை, ஆண்மை, ஆண்டொடு, உருவு, நிறுத்த காம வாயில், நிறைய அருளே, உணர்வொடு, திரு என முறையுறை கிளந்த ஒப்பினது வகையே. மெய்ப்பாட்டியல் 125, தொல்காப்பியம் பொருளதிகாரம். இந்நூற்பாவில் ஆண்டு என்று கூறப்பட்டது வயது பொருத்தமாகும். ஆண்டு என்பதற்கு உரியாசிரியர் இளம்பூரணர் 16 பிராயத்தானும் 12 பிராயத்தாலும் என்று உரை வகுக்கிறார். இந்த அடிப்படையில் தான் பாரி மகளிர் வயது கணக்கிடப்பட்டது. தொல்காப்பியர் தலைவன் தலைவியருக்கிடையே இருக்க வேண்டியதாக கூறிய ஒத்த பண்பு நலன்களை பார்க்குமிடத்து உலகியலில் இது நடைமுறை சாத்தியமாக என்றுதான் கேட்க தோன்றும் உண்மை.
இப்பண்புகளை எல்லாம் ஒருங்கே அமைய பெறுவது இலக்கியத்தில் தான் சாத்தியமாகும். ஆனால் அப்படி அமையும் இடத்தில் இல்லறம் சிறப்புற அமையும் என்பதையே இதனால் தொல்காப்பியர் கூறியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இலக்கணர் ஹாரத் கூறிய பொருத்தங்கள் பத்தும் தலைவன் தலைவியரிடையே அமையக்கூடிய பொருத்தங்களில் மேல் எல்லை என்று கொள்ளலாம். இன்றும் திருமணம் செய்யவிருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் பார்ப்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதுவும் பத்து பொருத்தங்களே. ஆராயின் தொல்காப்பியர் கூறிய பொருத்தங்கள் பத்துடன் இன்றைய சோதிடம் பார்ப்பவர்கள் பார்க்கும் பொருத்தங்கள் பத்தும் ஒத்துப்போகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். கபிலர் பாரி மகளிர் தன் அடைக்கலம் என்று பாரிக்கு வாக்குறுதி வழங்கியதன் பின் பாரி மகளரை அழைத்து கொண்டு பரம்பு மலையை நீங்கினார். திருமண வயதை அடைந்திருந்த அம்மகளிரை பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைத்துவிட்டு பாரியோடு ஒத்த குல மன்னருக்கு அவர்களை மனம் முடித்து வைக்கும் எண்ணத்துடன் காணப்பட்டார். பார்ப்பார்க்கும் பார்ப்பாரிடம் அடைக்கலமாக வைத்த பொருளுக்கும் தீங்கு செயல் ஆகாது என்பது அக்கால அரசனறி. அதன்படி கபிலர் அவர்களை ஒரு பார்ப்பாரிடம் அடைக்கலமாக்க கருதினார். இதுவரை காலமும் தமக்கு உணவும் உறையுளும் தந்து பராமரித்த பரம்பு மலையை பார்க்கிறார். பரம்பு மலையை நீங்கும் பொழுது கபிலர் பாடிய கையறு நிலை பாடல் வரலாற்று சிறப்பு மிக்கது. பாரியின் இறப்புக்கு முன்னும் பாரி இறந்த பின்னும் என்று இரு பிரிவுகளாக இப்பாடலை பார்க்கலாம். பாரியின் இறப்புக்கு முன் மது இருந்த சாடியின் வாய் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். விருந்தினருக்கு உணவு கொடுப்பதற்காக ஆட்டுக்கறியுடன் சமைத்த சோறும் எப்போதும் தயாராக இருக்கும். குறைவர கொடுக்கும் பெரும் செல்வமும் இருந்தது. பரம்பு மலையே, நீ எம்மோடு நட்பாக இருந்தாய் என்று புலம்புகிறார் கபிலர். மட்டுவாய் திறப்பமும் மைவிடை வீழ்பவும் அட்டு ஆன்று ஆனா கொழுந்துவை ஊன் சோறும் பெட்டாங்கு ஈயும் பெருவளம் பழுனி நட்டனை மன்னோ முன்னே. புறநானூறு 113 பாடல். ஆனால் இப்போ பாரி இறந்து விட்டான். அதனால் கலங்கி செயலற்று நீர் பொழியும் கண்களுடன் உன்னை தொழுது வாழ்த்தி விடை பெறுகிறேன். பரம்பு மலையே, பாரியின் பெயரும் புகழும் உலகு உள்ளளவும் நிலை பெற்று நிற்குமாறு நீ உயர்ந்து நிற்கின்றாய். பாரி மகளிரின் அழகிய கூந்தலுக்கு உரிமையுடைய மணாளனை தேடிச் செல்கிறேன். ஒரு பெண்ணின் கூந்தல் அவள் கணவனால் தான் தீண்டப்படக்கூடியது. கணவனால் அன்றி வேறு எவராலும் தீண்டப்படாதது என்னும் தமிழ் மரபை இங்கு பதிவு செய்திருக்கிறார். இனியே பாரி மாய்ந்தன கலங்கி கையற்று நீர்வார் கண்ணம் தொழுது நிற்பளிச்சி சேரும் வாளியோ பெரும் பெயர் பரம்பே. கோல் திரள் முன்கை குறுந்தொடி மகளிர் நாறு இரும் கூந்தல் கிழவரை படர்ந்தே. புறநானூறு 113 பாடல் அடி 5-9 வரை என்பது பரம்பு மலையை நீங்கும் போது கபிலர் பாடிய கையறு நிலை பாடலாகும். கபிலர் நடந்ததை நினைத்தபடி யோசனையுடன் நடந்து கொண்டே இருக்கிறார்.
எத்தனை ஊர்கள், எத்தனை சத்திரம். ஊருக்கே உணவளித்த பாரியின் மக்களோடு ஊரூராக கபிலர் பயணிக்கிறார். கபிலர் பாரி மகளிருடன் தான் கடந்து வந்த பாதையை புரட்டி பார்க்கிறார். நான் எங்கே தவறு செய்தேன், எனது கணக்கு எங்கே எப்படி தவறாக ஆகியது, புரியவில்லை. விச்சிக்கோவிடம் சென்றதை நினைவு கூறுகிறார். விச்சிக்கோ பாரியின் சமகால மன்னர்களுள் ஒருவன். விச்சி என்னும் மலையை சூழ இருந்த நாடு விச்சி நாடு. விச்சி மலை தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர் மலைகளைச் சேர்ந்த மலையாகும். இம்மலை பச்சை மலை என்றும் அழைக்கப்பட்டது. இது கொல்லிமலையை ஒத்த ஒரு மலையாகும். பச்சை மாமலை போல் மேனி என்று ஆழ்வார்கள் இம்மலையை பாடியுள்ளார்கள். இம்மலையை விச்சியர் என்ற அரச குலத்தவர் ஆண்டு வந்தார்கள். விச்சிக்கோ விச்சிமலை நாட்டின் அரசன். இவன் விச்சிக்கோ விச்சிக்கோன் விச்சியர் பெருமகன் என்றெல்லாம் சங்க நூல்களில் குறிப்பிடப்படுகிறான். விச்சியர் பெருமான் என்று அழைக்கப்படும் இவன் பெரும் விற்படை கொண்டவன், வாட்போரில் வல்லவன். இவன் வாளேந்தி களம் புகுந்தால் எவர்க்கும் வணங்காமுடி மன்னரும் அவனை வணங்குவார்கள். அவனுக்கு திரை கொடா மன்னர் எவரும் இலர் என்று அறியப்பட்டவன். வேந்தரை எதிர்த்து போரிடும் திறமுள்ளவன் என்பதை பரணன் குறுந்தொகை பாடலில் உவமையாக பதிவு செய்திருக்கிறார். மன்னர் போர்க்களம் செல்லும் போது பாணரும் அவர்களுடன் உடன் சென்று அவர்களது கள வெற்றியை பரணியாக களவழி பாவாக பாடுவது மரபு. விச்சிக்கோ போர்க்களம் சென்றபோது பாணரும் சென்றிருந்தனர். இந்த பாடலிலே புலி நோக்கு என்றது சிங்க நோக்கை. போரிடுபவர்கள் எதிர் எதிராக நின்று போரிடுவார்கள். அவர்கள் போரை நடுவிலே நின்று அவதானிக்கும் பாணன் சிங்க நோக்காக இருபக்கமும் பார்க்கிறான். போர் மிக கடுமையாக நடந்தது. இதன் காரணமாக எழுந்த பெரு ஆரவாரம் இப்பாடலில் உபமையாக கூறப்பட்டிருக்கிறது. விச்சிக்கோ குறும்பூரில் செய்த போர் இங்கு பேசப்படுகிறது. சிறுவி ஞாழல் வேரலை பள்ளி என்று தொடங்கும் பாடலில் வில்களு தானை விச்சியர் பெருமகன் வேந்தரோடு பொருத ஞான்றை பாணர் புலி நோக்கு உரல் நிலை கண்ட கலிகளு குறும்பூர் ஆர்ப்பினும் பெரிதே. குறுந்தொகை 328 பாடல். சங்ககாலத்தில் வேளிர் மூவேந்தரை ஒத்த ஆற்றல் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது பல போர்க்களங்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. விச்சிக்கோவின் தம்பியாக கருதப்படும் இள விச்சிக்கோ என்பவன் பற்றியதொரு பாடல் குறிப்பு உண்டு. ஒரு சமயம் கண்டீர கோப்பெருனர் கிள்ளியும் இளவல் இளங்கண்டீர கோவும் அவன் நண்பனான இளவிச்சிக்கோவும் ஒன்றாக இருந்த சமயம் புலவர் பெருந்தலை சாத்தனார் இளங்கண்டீர கோவை காண வந்தார். இளங்கண்டீர கோவை கண்டவுடன் அவனை ஆறத் தழுவினார். ஆனால் அவருடன் இருந்த இளவிச்சிக்கோவை அவர் தழுவவில்லை. கபடமின்றி காரணம் கேட்டான் இளவிச்சிக்கோ. அதுக்கு புலவர் பெருந்தலை சாத்தனார் கூறிய பதில் வருமாறாகும். புலந்தேர் நன்னன் மருகன் அன்றியும் புலந்தேர் மன்னன் நன்னன் மருகன் அன்றியும்
நீயும் முயங்கு முயங்கற்கு ஒத்தனை மன்னே, நீயும் முயங்கற்கு ஒத்தனை மன்னே, வயங்கு மொழி பாடுனர்க்கு அடைத்த கதவின் ஆடுமலை அணங்கு சால் அடுக்கம் பொலியும் நும் அணங்கு மனம் கமல் மால்வரை வரைந்தனர் எமரே, நும் மனங்கமல் மால்வரை வரைந்தனர் எமரே என்பது புறநானூற்று பாடல் 151. மகன் மன்னா, நீ பெண்கொலை செய்த நன்னன் வழிவந்தவன். அது மட்டுமல்ல, உன் நாட்டில் பாடி வரும் புலவர்களுக்கு பரிசில் அளிக்காது கதவை அடைக்கும் இயல்பு உள்ளது. அதனால் என் போன்ற புலவர்கள் உன் மலையை பாடுவதில்லை. அதனால்தான் நான் உன்னை தழுவவில்லை என்றார் புலவர். விச்சிக்கோ பரம்பரையினருக்கு இப்படி ஒரு இழுக்கு இருப்பதாக அறிகிறோம். பெண்கொலை செய்த நன்னன் பற்றி இருவேறுபட்ட கருத்துக்கள் ஆய்வாளர்களிடையே நிலவுகின்றன. ஒன்று, நன்னனது பெண்கொலையை நியாயப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. அதாவது, வேந்தர்கள் முடியுடை வேந்தர்கள் வேளிரின் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டு வேளிரின் நிலங்களை அழித்து பாழ்படுத்தினர் என்றும், அந்த காரணத்தினால் அவர்களை வஞ்சம் தீர்க்க கருதியே நன்னன் வேந்தருடன் தொடர்புடைய கோசர் குல பெண்ணை கொலை செய்தான் என்றும் கூறப்படுகிறது. அரச விரிவாக்க காலத்தில் நிலவிய போர்களை பார்க்கும் போது இது ஏற்புடைத்தாக காணப்படுகிறது. அதாவது, அரச விரிவாக்க காலத்தில் தமிழ்நாட்டில் நிலவிய போர்களை பார்க்கும் போது இது ஏற்புடையதாக காணப்படுகிறது. ஆனால் எதற்கும் உரிய சான்று கிடையாது. இது ஒரு அனுமானமே ஆகும். பெண் கொலை செய்த நன்னன் பற்றிய செய்தி நிச்சயமாக கபிலருக்கு தெரியாமல் இருந்திராது. ஆனால் இது விச்சிக்கோவின் தரத்தை குறைத்து எடை போட தக்கதாக கபிலருக்கு தோன்றியிருக்கவில்லை போலும். இவன் ஆற்றலையும் குடி பெருமையையும் கபிலர் அறிந்திருந்தார். விச்சிக்கோ கடை எழு வள்ளல்களுள் ஒருவனான கண்டீரக்கோ பெருநட்கிள்ளியோடு தொடர்புடையவனாகவும் காணப்பட்டதால் விச்சிக்கோவும் அவரை போல இருப்பான் என்று எண்ணியிருந்தார். பாரி தன் இறப்பின் பின் தன் மக்களை கபிலரே பொறுப்பேற்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவராக இருந்திருப்பார். தனது மரணத்திற்கு முன்பாகவே தன் புதல்வியரை கபிலரிடம் அடைக்கலமாக விட்டிருப்பார் என்று கொள்ள கிடக்கிறது. பாரி இறந்த பின் கபிலர் பாரி மகளரை திருக்கோவலூரில் ஒரு பார்ப்பானிடம் அடைக்கலம் புகுத்தினார் என்று அவ்வை சூனா துரைசாமி பிள்ளை அவர்கள் புறநானூற்று பாடல் 200வது பாடல் உரையில் குறிப்பிட்டுள்ளார். பாரி மகளிருக்கு அவர்களை ஒத்த அரச குலத்தில் திருமணம் செய்து வைக்க கருதினார். இவற்றை செய்து முடிப்பதற்கு அவருக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்பட்டது. ஒழுக்கத்தை வலியுறுத்தும் தன்மை கபிலரின் பாடல் பரப்பங்கும் காணப்படுகிறது. சங்ககால பரத்தமை ஒழுக்கத்தை கபிலர் வன்மையாக கண்டிப்பதை நாம் அவரது பல பாடல்களில் காண்கிறோம். கற்பொழுக்கம் மிக்க பெண்களை உயர்வாக மதிக்கும் அவர் உளப்பாங்கு பல பாடல்களில் வெளிப்படையாக கூறப்பட்டிருக்கிறது. வடமீன் புறையும் கற்பின் மட மொழி அறிவை தோல் அளவு அல்லதை நினது என இலை நீ பெருமிதத்தையே என்று புறநானூறு 122 பாடல் கூறுகிறது. இப்பாடலில் பெண்களின் கற்ற பேசப்படுகிறது. அருந்ததியை ஒத்த கற்புடைய உன் மனைவியின் தோள்கள் மட்டுமே உனக்கு உரியவையாகவும் வேறொன்றும் இல்லாத பெருமிதம் உடையவனே என்று மலையமான்
திருமுடிக்காரியை கபிலர் பாடிய பாடல் இதுவாகும். இத்தகையதொரு ஒழுக்கம் மிக்கவனையே கபிலர் பாரி மகளிருக்கு மனம் முடித்து வைக்க விரும்பியிருப்பார். குடிப்புறப்பாலும் கொடையாலும் கொற்றத்தாலும் சிறந்து விளங்கிய விச்சிக்கோ பாரி மகளிரை மணக்கும் தகுதி உடையவனே என்று கபிலர் கருதினார். பாரி மகளிரை அவனுக்கு மனம் முடித்து வைக்கும் முகமாக விச்சிக்கோவின் அரசவையை நாடி சென்றார். விச்சிக்கோவும் கபிலரை மரியாதையுடன் வரவேற்றான். விச்சிக்கோ அரசவையில் நுழைந்த கபிலர் புலவர் வழக்கப்படி விச்சிக்கோ மேல் ஒரு பாடல் பாடினார். விச்சிக்கோ மேல் கபிலர் பாடிய முதலும் இறுதியும் ஆன பாடல் இது. இப்பாடல் பாடான் திணையிலும் பரிசில் கடாயது என்னும் துறையிலும் அமைந்திருக்கிறது. பாடான் திணை என்பது பாடப்படும் ஆண் மகனது வீரம், வெற்றி, கொடை, புகழ், அருள் ஆகிய நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுவது. பரிசில் கடாநிலை என்பது புலவன் தனது பரிசில் பெறும் வேட்கையை பரிசில் கொடுப்பவனுடன் வெளிப்படுத்துவது. சில சமயங்களில் பரிசில் கொடுப்பவன் பரிசில் வழங்க தாமதித்தால் பரிசில் வேண்டுவோன் தனது நிலையை கூறி பரிசிலை தாமதியாது தரும்படி வற்புறுத்துவதும் பரிசில் கடாநிலையாகும். கபிலர் முதலில் விச்சிக்கோவின் நாட்டை பாடினார். உச்சி இதுவென்று அளந்து அறிய முடியாத ஆகாயம் வரை உயர்ந்த மலை அவனது. மலையின் உச்சியில் இனிய பலாமரங்கள் காணப்படுகின்றன. இப்பலாமரங்கள் வேட்டுவரின் கண்காணிப்பில் இருந்தன. சிவந்த முகத்தையுடைய மந்தியும் கரு விரல்களையுடைய கடுவனும் வேட்டுவர் அறியாது பலாப்பழத்தை களவாடி உண்கின்றன. பலாப்பழத்தை உண்ட கடுவன் தன் மந்தியுடன் உண்ட மயக்கம் தீர மலை உச்சியிலே மூங்கில் புதரிலே மகிழ்ச்சியாக அயர்ந்து தூங்கும் அத்தகைய வளம் பொருந்திய மலை நாட்டு மன்னா என விச்சிக்கோவை விளிக்கிறார். பனிவரை நிவந்த பாசிலை பலவின் கனி கவர்ந்து உண்ட கரு விரல் கடுவன் செம்முக மந்தியோடு சிறந்து சேன் விளங்கி மலை மிசை அறியா மால்வரை அடுக்கத்து கலை மிசை துஞ்சும் கல்லகல் வெப்பு என்று புறநானூறு 200வது பாடல் அடிகள் கூறுகின்றன. போரில் பகைவர் உடலை குத்தி கிழித்ததால் நிணம் தோய்ந்த நெருப்புச் சுடர் போல அகன்ற கூறாகிய தலையை உடைய நீண்ட வேலையும் வெற்றியினால் போர்க்களத்தை தனதாக்கி கொண்டு காயும் தற்கண்மையையும் உடைய யானையையும் விளங்கும் மணி ஆபரணங்களை அணிந்தவனுமாகிய விச்சிக்கோனே என்று பாடல் வரி அமைகிறது. நிணம் தின்று செருக்கிய நெருப்பு தலை நெடுவேல் களம் கொண்டு கனலும் கடும் கண் யானை விலங்கு மணி கொடும் புண் விச்சிக்கோனி புறநானூறு பாடல் 200 அடி 6-8 வரை. ஒரு காலத்தில் பாரிவேல் நகர்களம் வந்தான். அவன் சென்று கொண்டிருந்த பாதையில் பூத்து குலுங்கும் முல்லை கொடி ஒன்று படர்வதற்கு கொழுகம் பெற்ற நிலையில் நிலத்தில் படர்ந்து காணப்பட்டது. அம்முல்லை கொடி தன்னை வாயார வாழ்த்தி பாடும் இயல்பற்றது என்பதை நன்கு உணர்ந்திருந்தும் தான் ஏறி வந்த அழகிய தேரை நீயே ஏற்றுக்கொள் என்று முல்லை கொடி படர வழி செய்த பரந்த மனப்பான்மை கொண்ட பாரிவேந்தனது மக்கள் இவர்கள். இவரே பூத்தலை அரா புனை கொடி முல்லை
நான் தழும்பு இருப்ப படாது ஆயினும் நான் தழும்பு இருப்ப பாடாது ஆயினும் கரங்குமணி நெடுநேர் கொள்கென கொடுத்த பரந்து ஓங்கு சிறப்பின் பாரிமகளிர். புறநானூறு பாடல் 200 அடி 9-12. நானோ பரிசலுக்காக பாடல் பாடும் புலவன். அத்துடன் பெண் பேசுவதற்கும் பெண் கொடுப்பதற்கும் தூது செல்வதற்கும் இவை போன்ற பிற செயல்களுக்கும் அந்தணனான எனக்கு உரிமை உண்டு என்று பண்டை தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. நான் எனக்குரிய கடமைகளை சரியாக செய்பவன். யானே பரிசிலன் மன்னும் அந்தணன். புறநானூறு பாடல் 200. நீயோ பகைவருடன் போரிடும் முறையறிந்து போரில் வாளால் உயர்ந்து நிற்பவன். நீயே வரிசையில் வணங்கும் வாழ்மேல் படுனன். இவர்களை உனக்கு மனம் முடித்து கொடுக்கும் தகுதியுடையவன் நான். நீ அனைத்து வகையாலும் இவர்களை மனம் முடித்து கொள்ள தகுதி உடையவன். நினக்கு யான் கொடுப்ப கொன்மதி சினப்போர் அடங்கா மன்னரை அடக்கும் மடங்கா விளையுள் நாடு கிளவோயே. அடங்காத அரசரை போரில் உன் வாய் வறுமையால் அடக்கும் வல்லவனே. குறையாத வளமான நாட்டிற்கு உரிமையுடையவனே. இவர்களை மன மகளிராக தருகிறேன். நீ இவர்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று கபிலர் பாடலை முடித்து வைக்கிறார். கபிலரது இந்த பாடல் புறநானூற்றில் பிச்சிக்கோ கபிலரின் வேண்டுகோளுக்கு என்ன பதில் கொடுத்தார் என்பதற்கு எந்த சான்றும் கிடையாது. இந்த பாடலுக்கு பதிலாக விச்சிக்கோ என்ன பதில் கொடுத்தார் என்பதை பற்றிய தகவல் புறநானூற்றில் கிடைக்கவில்லை. பிச்சிக்கோ பற்றிய வேறு பாடல் எதுவும் இல்லை. வேறு அகப்பாடல்களில் பாரி மகளிரை விச்சிக்கோ மறுத்தமைக்கான சான்றும் கிடையாது. கபிலர் சங்க தலைமை புலவராக பலராலும் மதிக்கப்படுபவர். புலவன் பரிசிலுக்கு நின்ற போது அப்புலவனின் வேண்டுகோளை ஏற்பதே மன்னன் கடமை. நான் ஒரு புலவன் அந்தணன். நான் கொண்டு வந்திருக்கும் பாரி மகளிரை நீ மணப்பதையே நான் பரிசாக கேட்டு நிற்கிறேன். அவர்களை மனம் முடித்து தரும் அனைத்து உரிமையும் எனக்கு உண்டு என்று கேட்கும் கபிலருக்கு விச்சிக்கோ என்ன பதில் சொல்லியிருக்கக்கூடும் என்பதை நாம் உயித்து உணரலாமே ஒழிய வேறு சான்று எதுவும் கிடையாது. இந்த பாடலில் கபிலர் விச்சிக்கோவை பாடான் திணையில் பரிசில் கடாநிலை துறையில் பாடியது புறநானூற்று 201-202 பாடல்கள் 49 தலைமுறை கண்ட வேளிர் குல மன்னன் இருங்கோவேளை கபிலர் அதே தேவைக்காக பாடியது. இப்பாடல்களின் பொருளும் ஒன்றாகவே காணப்படுகின்றன. அதாவது இருங்கோவேளை கபிலர் பாடிய பாடலும் விச்சிக்கோவை கபிலர் பாடிய பாடலும் ஒரே பொருளில் அமைந்திருக்கின்றன. இப்பாடல்களின் தொடர் நிலையை கொண்டும் பாடல்களின் பொருண்மையை கொண்டும் பாரி மகளிர் விச்சிக்கோவால் மறுக்கப்பட்ட பின்னர் கபிலர் பாரி மகளிரை இருங்கோவேளிடம் அதே நோக்கில் கொண்டு சென்றிருக்கலாம் என்று கூறலாமே ஒழிய அவ்வாறு கூறுவதற்கு வேறு சான்று கிடையாது. பாடல் வைப்பு முறையை மட்டும் வைத்து இந்த நிகழ்வு முதல் நடந்தது, எந்த நிகழ்வு அதன் பின்னாக நடந்தது என்று வேறு எந்த சான்றுமற்ற நிலையில் கூறுவது பல வேளைகளில் மாறான முடிவை கொடுக்கலாம்.
சங்க இலக்கியங்கள் பல்வேறு காலப்பகுதியில் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறு, நல்லுலகம் என்று தமிழ்நாட்டின் எல்லை தொல்காப்பிய பாயிரத்தால் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த எல்லைக்குட்பட்ட தமிழ்நாட்டை சங்ககாலம் என்று கொள்ளப்படுகின்ற காலப்பகுதியில் 25 சேர மன்னர்களும், 21 சோழ மன்னர்களும், 25 பாண்டிய மன்னர்களும், 9 வள்ளல்களும், இவர்கள் தவிர்ந்த பல குறுநில மன்னர்களும், வேளிர் முதலாய 7 குடிகளும் ஆண்டதாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. இவர்கள் அனைவரும் ஒத்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல. கபிலர் தன்காலத்து முடியுடை வேந்தர்களாலும் ஏனைய குறுநில மன்னர்களாலும் பெரிதும் மதிக்கப்பட்டவர். இறந்தும் வாழும் பாரியின் மக்களுக்கு தன்னால் திருமணம் செய்து வைக்க முடியவில்லையே என்று நினைத்து மிகவும் கவலைப்படுகிறார். இதனை தொடர்ந்துதான் அவர் இருங்கோவேலிடம் சென்றதையும் அங்கும் தோல்வியே கிட்டியதையும் ஏற்கனவே நாம் பார்த்தோம். காயம்பட்ட புலியாக இருக்கும் கபிலரின் அடுத்த நடவடிக்கை தான் என்ன? தொடரும்.